சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 6/3/2023 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 6 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாலும் மேப்பில் போட்டிங்கனாலும் லொக்கேஷன் வந்துடும். யூடியூப்போட சேனல் பேர் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்ங்க. ஃபேஸ்புக்கோட குரூப்பு பேஜ் ரெண்டுக்குமே சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நேமில் நீங்கள் சர்ச் பண்ணால் வரோம்ங்க. நம்ம நாள்தோறும் யூடியூப்பில் ஷார்ட்ஸும் போடுறோம், ஃபேஸ்புக்கில் ரீல்ஸும் போட்டுட்டு வந்துட்ருக்கோங்க. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கறவை திறனோட மாடுகள் இருக்குதுங்க. கறவை காலணிக்காத மாடுகள் இருக்குது, சினை மாடுகள் இருக்குதுங்க. வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூணாமீத்து வட இந்திய மாடுங்க. கன்று ஈனுவதற்கு இன்னும் 20 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க, ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் இருந்த மாடுங்க, அதாவது திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவிலில் இருந்த மாடு, சுழி சுத்தமான மாடு, கறவைக்கு கால் அணைக்காமல் பெண்கள் கறந்துட்டு இருந்த மாடு. மாட்டினுடைய உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா 5+4 9 லிட்டர் பால் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து இருக்கிற மடித்தொகையும் மாடு இருக்கிற உடசல் அந்த இலகு அதுக்கு அந்த தன்னைக்கு வந்து ஏற்றவாறு நம்ம வந்து ஒரு 4+4 கண்டிப்பாக கறக்குங்க. ஏன்னா மாடு நல்ல மடிகால் சுத்தம், நல்ல குணவனம், பொறுமையாக இருக்குது, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குது, கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க. ஏன்னா பெரும்பாலான வீடுகளில் பெண்கள் தான் வந்து பராமரிப்பு, பெண்கள் தான் கறக்கூடிய சூழல் இருக்கிறனால நல்ல கறவை திறனாகவும் இருக்கணும், காலும் அணைக்கக்கூடாது, பாலும் கூடுதலாக வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 56,000 ரூபாய்ங்க. வட இந்திய கண் போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கான உத்தரவாதம் உண்டுங்க. மாற்றம் வந்தால் உங்களுக்கு வேறு மாடு மாற்றித்தரப்படுங்க. நல்ல தொப்பில் இறக்குங்க, நல்ல உடசலுங்க மாடு, நல்ல மடி வந்து படர் மடியாக அகலமாக இருக்குதுங்க. அதனால் கறவை திறன் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 4 சுழி சுத்தமான வண்டி உழவு பழக்கம் இருக்கக்கூடிய காங்கேயம் மயிலை மாடுங்க. 25 நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாமுங்க. பால் கறக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்ப முடியுங்க. பால் காலணிக்காமல் கறக்கிற வீடியோ நம்ம அனுப்பலாமுங்க. பாலோட அளவீடு, முறையான ஆட்டி ஊற்றுதல், முறையான பராமரிப்பு இருந்தால் காலையில் 1:30 சாயங்காலம் 1:30 வரை கறக்கலாமுங்க. மாடு நல்ல உழவு கலத்து, நல்ல உழவுக்கு போய் உழைச்ச மாடுங்க. ஈத்து 4வது ஈத்து, கண், காலக்கண், மாடு கண் இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல தவிடு தண்ணி எடுத்துக்குது. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 40,000 ரூபாய்ங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னாலும் தாராளமாக நேரில் வந்து கறந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிட்டு போகலாமுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாமுங்க. கண், காலக்கண், மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குது. 1:30 நம்ம கறவை எதிர்பார்க்கலாம். விற்பனை விலை 40,000 ரூபாய்ங்க. பால் கறந்துட்டு மறு விற்பனை செய்கிறீங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு காலை கன்று குறைஞ்சபட்சம் விற்பனை செய்யலாமுங்க. மாடு ஒரு இயற்கை விவசாயமோ இல்லை உழவுக்கு வண்டிக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்தினா கூட 25 ரூபாய்லேருந்து ஒரு 29,000 ரூபாய் வரை நம்ம விற்பனை செய்யலாமுங்க. எந்த நஷ்டமும் வராதுங்க. உங்கள் இடத்துக்கு வந்ததுன்னா ஆட்டி ஊத்தல் வழிமுறையை கண்டிப்பாக 1 வாரம் பின்பற்றுங்கள். கண்டிப்பாக பாலோட அளவீடு இன்னும் கூட கூடி வரலாமுங்க. ஆட்டி ஊத்துதல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ பச்சரிசி, 1/4 கிலோ இட்லிக்கு போடுற உளுந்து, 1/4 கிலோ சுண்டல், கருப்போ வெள்ளையோ ஏதாவது ஒரு சுண்டலை முதல் நாள் இரவு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஊறினதை வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டுங்க. ஆட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் 2 மூடிகளை திருவல் நல்லா உள்ளே போட்டு ஆட்டினிங்கன்னா இட்லி மாவு மாதிரி வந்துடுங்க. 10 நிமிஷம் கிரைண்டரில் ஆட்டினாலே போதும். இந்த ஆட்டினதை ஒரு 8 லிட்டர் 12 லிட்டர் தண்ணி மாட்டினுடைய அளவுக்கு ஏற்றவாறு தண்ணியில் நல்லா கலக்கி விட்டு கூட 1/4 கிலோ to 1/2 கிலோ நாட்டு சர்க்கரையும் 50 கிராம் கல்லுப்பும் கலந்து விடுங்க. ஒரு உம்மி தவிடு, நெல் உம்மி தவிடு ஒரு 1/4 கிலோ அளவுக்குள்ளே கலந்து 1 நேரம் ஆட்டி ஊற்றுதலையும் 1 நேரம் அடர் தீவனம் கொடுக்கறதையும் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா கட்டாயம் ஒரு 8 நாள் கொடுத்து பாருங்கள். மாட்டினுடைய பால் அளவு கண்டிப்பாக கூடி வருங்க. மாடுகள் கன்றுகள் நல்லா தேறி வந்துடும், நல்ல சுரப்பும் இருக்குங்க. அதனால் நீங்கள் தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. வாங்கிட்டு போகிறவங்க இந்த ஆட்டி ஊற்றல் வழிமுறையை கண்டிப்பாக பின்பற்றினீங்கன்னா மாடுகள் தெளிஞ்சு தெளிவாக இருக்குங்க. கண்ணுக்கும் பால் இருக்கும், நம்மளும் கறந்துக்கலாம். மாடு ஒரு இடம் மாறுதல் ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, நீர் சத்து குறைபாடுகள் எல்லாத்தையும் இது சரி செய்யுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 3வது மாடுங்க. தார்பார்க்கர் செனையூசியின் மூலமாக பிறந்த மாடு 3 நாள் ஆன கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா கால் அணைச்சும் பீச்சிரும், அணைக்காமலும் பீச்சிரும். காலையில் சீம்பால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 4 லிட்டர் அளவுக்கு வருதுங்க.
சாயங்காலம் கண்ணு ஊட்டினது போக ஒரு 2.5-3 லிட்டர் இப்போதைக்கு பீச்சிட்டு இருக்கிறவங்க. கண்ணு கிடாரி கண்ணு நல்ல கறவை திறனுங்க மாடு. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நல்ல காம்பு அமைப்பு பூங்காம்பு, உட்காந்தா ஒரு 5 நிமிஷத்தில் கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாம். கன்று இனி 3 நாள் தான் ஆகுதுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 60,000 ரூபாய்ங்க. மாடு ஈத்து, 3வது ஈத்து மாடு. ஒரு வட இந்திய மாட்டுக்கு தார்பார்க்கர் சினையூசியின் மூலமாக பிறந்த மாடு. கண்ணுக்குட்டி வந்து கிடாரி கண்ணுங்க. விலை ஏன் இது குறைவாக நம்ம 60,000 போடுறோம் அப்படின்னா, கண்ணுக்குட்டி வந்து கிடாரி கண்ணு தான், ஆனால் சுழி சுத்தமாக போட்டிருக்குது, கிராஸ் கண்ணாக போட்டிருக்குதுங்க. ஊசி போட்டவங்க அவங்க வட இந்திய ஊசி, அதாவது நாட்டு மாட்டு ஊசி போட சொல்லியிருக்கிறாங்க. போட்டவங்க கலப்பின மாட்டினுடைய ஊசி போட்டிருக்காங்க. 4+4 8 லிட்டர் கறந்துக்கலாமுங்க. கண்ணு கிடாரி கண்ணு, அதுவும் வந்து கிராஸ் கண்ணுங்கிறதுனால, சிந்து கண்ணுங்கிறதுனால அதை வளர்த்தினாலும் நம்ம வந்து வளர்ப்புக்கு வச்சுக்கலாம், வளர்ப்புக்கும் விற்பனை செய்ய முடியும். பால் வத்தும்போது நல்லா பால் விட்டு வளர்த்து இருந்தால் குறைஞ்சபட்சம் 12 ரூபா, அதிகபட்சம் 15 ரூபா. நாட்டுக்கன்றுகள் என்ன விலை விற்கிதோ அதே அளவுக்கு சிந்து மாடுகளினுடைய விலையும் கன்றுகளுடைய விலையும் விற்பனை ஆகுதுங்க. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க. 4+4 நீங்கள் கறந்துக்கலாம். கண்ணு கிடாரி கண்ணு, கண்ணையும் வளர்த்திக்கலாம். பால் வத்தும்போது திருப்பி வித்தங்கினாலும் எந்த நஷ்டமும் ஏற்படாது. உங்களுக்கு இது தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 3வது ஈத்து மயிலை மாடுங்க. 10 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தம், வண்டி உழவு பழக்கம் இருக்குதுங்க மாட்டுக்கு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாமுங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா பாலோட அளவீடு நீங்கள் தெளிவாக காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 to 1.5 கறந்துட்டு கண்ணுக்கு விட்டிங்கன்னா கண்ணுக்கு அது போக 1 லிட்டர் பால் இருக்குங்க. இப்போ மாடு நம்மகிட்ட வந்து ஒரு 5 நாட்கள் ஆகுதுங்க. நல்லா தெளிஞ்சு தவிடு தண்ணி குடிச்சு, ஏன்னா குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணிடுறோம். பண்ணதுக்கப்புறம் மாடு வந்து நல்லா தெளிவுற்று பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம காலையில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 மணிக்கு எடுக்கிற வீடியோ. மாடு நல்லா தண்ணி குடிச்சு தெளிவாக வயிறு நம்பி நிற்கிதுங்க. கறவை வந்து பார்த்திங்கன்னா மடி வந்து உள்மடி, ஆமை மடி அப்படின்னு சொல்லுவாங்க. மடி வெளியே தெரியாது, ஆனால் கரக்கறக்க பால் சுரந்துட்டே இருக்குங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்ம பால் கறந்து காட்டுற வரைக்கும் தெளிவாக இருக்குங்க. 100% வேலைக்கு 1.5 லிட்டர் கறக்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாம். அது போக கண்ணுக்கு 1 லிட்டர் பால் இருக்கும். கன்று மாடு இரண்டும் சேர்த்து 38,000 ரூபாய். வண்டி உழவு பழக்கம் இந்த மாட்டிற்கு இருக்குதுங்க. முதல் முறையாக காங்கை மாடு வாங்குறவங்க கிடாரி கண்ணோடு இருக்கணும், கறவைக்கு கால் அணைக்காமல் இருக்கணும், 1.5 லிட்டர் பால் வேணும், விலையும் குறைவாக இருக்கணும், திருப்பி விற்றாலும் நஷ்டம் வரக்கூடாது, பெண்கள் பிடிக்கணும், பெண்கள் பால் கறக்கணும் அப்படின்னா அத்தனையும் இந்த மாடு பூர்த்தி பண்ணுங்க. ஏன்னா விலை குறைவு, கண்ணு கிடாரி கண்ணு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், பால் கறக்கிற வீடியோ நம்ம போடுறோம், 2 நேரம் வந்து கறந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிட்டு போங்கன்னு நம்ம சொல்கிறோங்க. 2 நேரம் கறந்து அந்த பால் இல்லைனாலும் நீங்கள் கட்டின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்றோம், அந்த உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா மாடுகள் கன்றுகளை தெளிவுபடுத்தாமல் நம்ம சொல்கிறது இல்லைங்க. 1 நேரத்துக்கு 2 நேரம், இது வந்து 3 நேரம் நம்ம பீச்சிட்டோம். 3 நேரமும் நம்ம பீச்சும் போதும் அதே அளவான பால் வந்து இப்போ வருதுங்க. நேற்று மாலை இன்று எல்லாமே அந்த பாலோட அளவீடு வருது. மாடு நல்ல உழவு கழுத்தோடு இருக்கக்கூடிய தெளிவான மாடு. கண்ணும் கிடாரி கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 38,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. மாட்டினுடைய குணம், வயது, கறவைத்திறன், பல் எல்லாத்தையும் பார்த்துட்டு தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நான்காம் ஈத்து பெருங்கூட்டு செவலை மாடுங்க, ஐந்து நாள் ஆன காலைக்கன்று, மயிலை காலைக்கன்று, 90 பாகம் வந்து பார்த்திங்கன்னா செவலை மாதிரி தெரியுது, மேலே வரும்போது வந்து மயிலையை கூட மாறலாம், அதனால் மயிலை கண்ணுன்னு நம்ம சொல்கிறோம். மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். நல்ல குணவனமான மாடு, கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க, நல்ல ரெட்டத்திமில்ல, ரெட்டநாடி உடம்பில், கால் அணைக்காமல், ஆண்கள் பெண்கள் பிடிச்சு ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி தெளிவான மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இந்த மாடும் நீங்கள் பால் கறக்கிற முழு வீடியோவும் பாருங்கள். ரெண்டே காம்பு தான் கறந்துருப்போம்ங்க, 2 லிட்டர் பால் நுறையோடு கறந்துருக்குறோம்ங்க. பின்காம்பு அதாவது வேலைக்கு காலையில் 1.5 படி இருக்குங்க, சாயங்காலம் 3 படி வாளுக்கு மடியில் குறையாது. நம்ம காலையில் 1.5 வரைக்கும் கறக்கலாம், சாயங்காலம் 2 கறக்கலாமுங்க. முறையான அடர்த்தியான முறையான பராமரிப்பு இருந்ததுன்னா நல்ல கறவை கொண்டு வர முடியுங்க. மாடு அந்தளவுக்கு சைஸில் பெருவெட்டு மாடு, ஏற்றமான திமில் அமைப்பு, உடல் அமைப்பு, மடிகால் சுத்தம் என அனைத்து பொறுப்புகளுமே தெளிவாக இருக்குதுங்க. அதனால் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க செவல மாட்டில், ரெட்டநாடி உடம்பில், ரெட்ட திமில்ல, கறவைக்கு கால் அணைக்காமல், பால் வர்க்கமாகவும், பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரியும் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், எல்லா வீடியோவுமே முழுமையாக இருக்குங்க. நம்ம மாடு வந்து கண் உட்காந்து கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் என்ன இருக்குதோ அந்த தகவல்கள் தெளிவாக நம்ம வந்து பதிவாக போட்டிருப்போம். இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 68,000 ரூபாய்ங்க. பால் கறக்கிற வீடியோ பாருங்கள், முன்காம்பு 2 காம்பை மட்டும்தான் நம்ம தெளிவாக கறந்துருப்போம்ங்க. அந்த 2 காம்புலேயே 2 லிட்டர் பால் நுறையோடு நம்பிடுச்சுங்க. ஏன்னா பால் கறவை அப்படிங்கிறது வந்து நம்ம 1 நேரம் 2 நேரம் கறந்து பார்த்து தெளிவுபடுத்தி தான் நம்ம சொல்கிறோம். கறந்து பார்க்குறதுனால நீங்கள் நேரில் வந்து கறந்து பாருங்கன்னு நம்ம சொல்கிறோங்க, எந்த ஒளி மறைவாகவும் இல்லை, வந்து கறந்து பாருங்கள். இடம் மாறுதல் ஏற்பட்டால் கண்டிப்பாக கால்சியம் டானிக், விட்டமின் டானிக் கொடுக்குறதோ, ஆட்டி ஊத்தல் வழிமுறையோ பின்பற்றணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டுகோளாக சொல்கிறோங்க. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு மாடு வந்து இடம் மாறுதல் ஏற்படுதுன்னா பதற்றத்தினால கண்டிப்பாக பால் குறையுங்க. அந்த பால் குறையிற பதற்றத்தை சரி செய்யணும் அப்படின்னா இந்த ஆட்டி ஊத்தல் வழிமுறையை கண்டிப்பாக பின்பற்றும் பொழுது மாடுகள் கன்றுகள் தெளிவுற்று சீக்கிரம் வந்து அந்த சுரப்பிகள் வந்து தெளிவாகி கறவை நல்லா தெளிவாக வருங்க. நல்ல மடியால் சுத்தத்தில் பெருங்கூட்டு மாடுங்க. எல்லா மாட்டையும் நம்ம பெருங்கூட்டு மாடுன்னு நம்ம சொல்கிறதில்ல, ரெட்டத்திமில்னு சொல்கிறதில்ல, ரெட்டநாடி உடம்புன்னு சொல்கிறதில்ல, பழைய வர்க்கம்னு சொல்கிறது இல்லைங்க. அந்த பொறுப்புகள் அந்த மாட்டில் இருந்தால் மட்டுமே அந்த மாட்டை பற்றி நம்ம தெளிவாக விளக்கம் சொல்கிறோங்க. மாட்டினுடைய கறவை வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க, தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். இதற்கப்புறமும் ஒரு விற்பனை பதிவு இருக்குது, அதையும் பார்த்துட்டு நீங்கள் மாடுகள் கன்றுகளில் முழுமையாக முடிவு பண்ணிக்கலாம், எந்த மாடு கன்று நீங்கள் தேர்வு பண்ணுறீங்கன்னு.
அடுத்ததாக நீங்கள் விற்பனைக்கு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட இந்திய கிடாரிங்க, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழிகள் குறைப்பழுது எதுவும் இல்லைங்க, வட இந்திய சினை ஊசி போட்டிருக்குது, இன்னும் சினை உறுதிப்படுத்தப்படவில்லைங்க, நல்ல தொப்புள் இறக்கம், காம்புகள் நாளும் கருப்பு, காது உள்மடல் கருப்பு, மேல்நாக்கு கருப்பு. இதை வந்து வட இந்தியா மாடுகளில் வந்து காராம்பசுன்னு சொல்லலாம், இல்லை காப்ரிங்கிற ஒரு இனத்தோட கிர்ரும் காப்ரியும் கலந்த மாடு அப்படின்னு நம்ம சொல்லலாமுங்க. கிடாரியை பொறுத்த வரைக்கும் நல்ல தரமான கிடாரி, சுழி சுத்தமாக இருக்குது, வட இந்திய சினை ஊசி போட்டிருக்குது, சினை உறுதிப்பட தெரியலைங்க. கர்ப்பப்பை கால்நடை மருத்துவர் வச்சு நம்ம வீட்டில் செக் பண்ணிட்டோம், கர்ப்பப்பை தெளிவாக இருக்குதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம், நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தியும் வாங்கிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. நன்றி, வணக்கம்ங்க.